சமர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம்னா, இந்த ஒரு சாமியார் அறிவிச்சாங்க, அதாவது அமைச்சர் உதயநிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தலைக்கு 10 கோடி கொடுக்க, அவர் என்னுடைய சரணத்தை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டாரு அப்படின்ட்டு, அது குறித்து கருத்து என்ன? அது சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்ற ஒரு மாநாட்டை வந்து போடுறாங்க. அந்த மாநாட்டில் பேசின அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பேச்சுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து, ஒரு சாமியார் வந்து அவர் உதயநிதி தலையை சீவினால் நான் கோடி கணக்கில் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த பேச்சு வந்து ஒரு அநாகரிகமான ஒரு பேச்சு. கருத்தியல் அப்படிங்கிறது வந்து கருத்தியலாக தான் எதிர்க்கணுமே தவிர, கருத்தியலை வந்து பேசுகிறவர்களை வந்து நாம் வந்து தலையை செய்வினா அப்படின்னா வந்து இந்த உலகத்தில் யாருமே வந்து இருக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஒன்று கொண்டு முரண்பட்ட கருத்துக்கள் தான். அப்போ முரண்பட்ட கருத்துக்களை பேசும்போது யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அப்போ கருத்துக்கள், அந்த கருத்தியல் வந்து மக்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுது, என்னுடைய கருத்து மக்களை வந்து சந்தோஷமாக்கி இருக்குது அப்படின்ற அந்த நிலையிலிருந்து நம்ம பார்க்கும்போது, இந்த சனாதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள், சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள், முதலில் சனாதனம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சனாதனம் அப்படின்னா ஒரு நிலையானது அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கங்களை சொல்கிறாங்க, அவர்களே சொல்கிறாங்க. அதாவது ஒரு இந்த சமுதாயம் ஒரு நிலையான சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த சனாதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போது இந்திய சமூகமானது எந்த மாதிரியான ஒரு சமுதாயம், அதாவது இது வந்து ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த சாதிய படிநிலைகள் கொண்ட ஒரு சமூகம் மட்டுமே எல்லா வாய்ப்புகளையும் எல்லா சமூக அந்தஸ்துகளையும் பெற்ற சமூகமாக இருக்கின்றது. அப்போ இந்த ஒரு சமூகத்துக்காக எல்லா சமுதாயமும் உழைக்கணும் அப்படின்ற அந்த நிலை தான் இந்த சனாதனம், அந்த மனுஸ்மிருதியை மையமாக கொண்டுள்ளது. மனு தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நால் வர்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், இப்படி இந்த நால் வருணங்கள். இந்த நால் வருணத்தில் வந்து பிராமணர்கள் வந்து மேலடுக்கு முறைகள்லையும், மீதி எல்லாரும் அவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறது. அது இன்றளவும் சாதிகளாக பல்வேறு படிநிலைகளாக பிரிந்து சாதிய மோதல்களும் அங்கே, நான் தான் பெரியவன், நான் ஏன் ஜாதி தான் உயர்ந்த சாதி, நீ எனக்கு கீழே அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மோசமான மனநிலை, ஒரு மோசமான சமுதாய அமைப்பு முறையாக அது இருக்கிறது. அதை நியாயப்படுத்துவதுதான் இந்த சனாதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை. அப்போ பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் மேலே ஒருவன் கீழே அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்திற்கு முட்டுக் கொடுக்குற வேலையை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அயோக்கியவாதி. இதை வந்து இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறவன் மேலே இருக்கிறவன் எல்லாத்தையும் தனக்கு கீழே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வன்மவாதிகள் வந்து அவன் சொல்லலாம், நீ உன்னை சூத்திரனாகவும் உன்னை சத்திரியனாகவும் உன்னை வைசவனாகவும் அவன் வந்து தீர்மானிச்சிருக்கானே, நீ அதை ஏற்றுக்கிறியா? ஒருவனுக்கு அடியாளாக இருக்கக்கூடியவன் தான் சத்திரியன், பிராமணனுக்கு அடியாள் வேலை செய்யக்கூடியவன் தான் சத்திரியன். அவன் என்ன சொன்னானோ அவன் செய்யணும். நீ சத்திரியன்னு மீசை முறுக்கிட்டு இருக்க, நீ அடிமை இல்லையா? அப்போ இப்படி சூத்திரன் அவன் எதுலையோ பிறந்தவன் சொல்லுதான், நம்மெல்லாம் வேறு மாதிரி இதில் பிறந்துக்கிறோம், அவன் வந்து அதில் பிறகுதான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிற உடல் அடி அமைப்பில் நெத்தியில் இடையில தொடையில் பிறந்ததுலாம் நியாயமானதா? அப்போ இதை வந்து நியாயப்படுத்துகின்ற ஒரு கருத்தியலை தூக்கி பிடித்து கொண்டு, அது யார், அதான் நம்ம, அதாவது இந்த சனாதனவாதிகள் வந்து என்னென்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு, ஒரு அடிமை மன நோயாளிகள் தான் அவங்கெல்லாம். சனாதனத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு அடிமை மனநோயாளிகள். ஏன்னா இவன் வந்து ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் என் சனாதனர். சமூகம் என்றைக்குமே மாறக்கூடிய நிலையில் தான் இருக்குது, ஒவ்வொரு நாளும் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு காலத்தில் வந்து நாடோடிகளாக இருந்தான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு நிலையான குடியிருப்புக்கு வாரான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், நான் ஆண்டான் அடிமை அப்படின்னு வாரான், அப்புறம் பண்ணை அடிமைங்கிறான். அப்புறம் இந்த அரசாட்சி முறைகள் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து ஜனநாயக ஆட்சி முறை, ஒரு குடியரசு ஆட்சி முறை, இப்படி எல்லா நிலைகளுமே மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே போகுது. நேற்று வந்து இருக்கிற பூமி இன்னைக்கு வந்து மாளிகையாக மாறிடுது, நேற்று வரைக்கும் பாதை இல்லாத நிலங்கள் இன்றைக்கி வந்து ரோடெல்லாம் போட்டு வேறு மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு நிலைகளும் மாறக்கூடியது. அதாவது ரெண்டு தத்துவங்கள், மாறும் நிலை தத்துவம், மாறா நிலை தத்துவம். உலகத்தில் அனைத்தும் மாறும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அது இயங்கியல். அது
நாம மாற எதுவுமே மாறாது அப்படின்னா நம்ம பிறந்த மாதிரி தானே இருக்கணும், இல்லை நம்ம இளைஞர்களாகவே இருக்கணும். ஆனால் நம்மளுடைய தோற்றங்களும் நம்முடைய வாழ்வியல் முறைகளும் மாறிக்கிட்டே தானே இருக்குது. அப்போ நிலை கிடையாது எதுவுமே. இந்த சமூக அமைப்பு முறையும் மாறக்கூடியது. கீழ்நிலையில் இருக்கவன் நாளைக்கு மேல் நிலைக்கு வருவான், இன்றைக்கி பிச்சை எடுக்கிறவன் நாளைக்கு பணக்காரனாக வருவான், நாளைக்கு பணம் வச்சுருக்கிறவன் அவனுடைய வாழ்க்கை சேர்ந்து பிச்சைக்காரனாக வருவான். அப்போ எல்லாமே மாறுது. சமூக அமைப்பு முறை அப்படிங்கிறது வந்து மாறக்கூடியது, நிலையானது கிடையாது. அப்போ நிலை இதானது அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவங்கள் போலியானது. அந்த தத்துவங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்னா ஒரு சமூகத்துக்கு ஆதரவாக இருக்கு. அது என்ன சமூகம்? அது பார்ப்பனிய அந்த ஆரிய பிராமண சமூகத்துக்கு ஆதரவாக இருக்குது. அப்போ அனைத்து சமுதாயமும் அந்த சமுதாயத்தை மையமாக வைத்து ஒரு இந்திய அளவில் மிகவும் குறைவான பர்சன்டேஜ், அவங்க குறைவான விகிதாச்சாரம் உடையவர்கள் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் கோயில் அவர்கள்ட்ட இருக்குது. கோயிலில் வந்து அவன் வந்து சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் வந்து அவனுடைய மொழி சமஸ்கிருதத்தில் இருக்குது. இந்தியா முழுவதும் சமஸ்கிருதத்தை தான் உகுதுறான். அப்போ ஒரு மைனாரிட்டி பீப்புள் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்தியாவே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறான், அவனுக்கு ஒரு மொழி இருக்குது ஆனால் நாடு கிடையாது. அப்போ எத்தனை மொழிக்காரனும் அவனுக்கு அடிமையாக இருக்கும். அன்னைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை போடுறான். அப்போ இதுக்கு வந்து எவ்வளோ எதிர்ப்பு நீதிமன்றங்கள் அந்த இதுன்னு போய் அந்த மைனாரிட்டி பீப்புள் வந்து நாகமோ மயிறு மட்டன்லாம் சொல்லி அனைத்து சாதியினரும் அர்ச்சராகக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவன் அவ்வளோ தெளிவாக இருக்கான். அப்போ இதை வந்து இதுவரைக்கும் நம்ம அதை வந்து வெளுத்த முடியல. இன்றைக்கி உயர்நீதிமன்றங்களில், அரசு துறைகளில், ஐஏஎஸ் ஐபிஎஸ் துறைகளில், இது மாதிரி எல்லா மேல்நிலை துறைகள் முழுக்க முழுக்க இவர்களுடைய ஆதிக்கம் தான் இருக்குது. மைனாரிட்டி பீப்புள் ஆதிக்கத்தில் தான் இருக்குது. அப்போ இவர்களுக்கான அந்த சமூக அந்தஸ்து வந்து இயல்பாக அந்த கிடைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க எல்லா வழிநிலைகளும் பயன்படுத்தி தான் தன்னுடைய சமுதாயம் வந்து நிலை பெறுவதற்கு, தன்னுடைய சமுதாயம் மட்டுமே இங்கே வந்து மேல்நிலைகள் இருப்பதற்கு வந்து ஒரு வந்து அந்த கோட்பாடுகளை உருவாக்குறான். அந்த கோட்பாடு தான் சனாதனம். அந்த சனாதனம் அப்படிங்கிறது வந்து உயிர்களுக்கு எதிரானது, ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கக்கூடியதான் சனாதனம். ஆகவே சனாதனம் என்கின்ற கருத்துக்கள் வந்து ஒருபோதும் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள், சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. சனாதனம் என்பது அழிய வேண்டும். இஸ்லாமிய மத குரு ஒருத்தர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது உலகின் மிக பழமை வாய்ந்த மதங்களில் ஒன்றான இந்து மதம் குறித்து திரைக்குறவான கருத்தை தெரிவித்த அமைச்சர் உதயநிதி மன்னிப்பு கேட்க வேண்டும். மக்களின் உணர்வுகளை புண்படுத்த யாருக்கு உரிமை இல்லை. மக்களை ஒன்றுபடுத்த தான் மதங்களே இருக்கின்றன தவிர அவர்களை பிரிப்பதற்கு அல்ல. சனாதன தொடர்பான அமைச்சர் உதயின் கருத்துக்கு சியா சன்னி உலோமா முன்னணியின் பொதுச் செயலாளரும் மூத்த சியா மதகுருவுமான மௌனமாலா சபீப் கதர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதாவது ஒரு சமுதாயத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கக்கூடிய, ஏற்றத்தாழ்வுகள் தான் நிரந்தரம், பிச்சை எடுக்கிறவன் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும், கோபுரத்தில் இருக்கிறவன் கோபுரத்தில் தான் இருக்கணும், பணக்காரன் பணக்காரனை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது எந்த மதத்தில் வந்தாலும் அது ஏற்புடையது அல்ல. அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, அனைவரும் சமம், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும், அனைவரும் சமத்துவமாக வாழ வேண்டும். இதை எந்த இதை வந்து போதிக்கிற அந்த கருத்தியல் தான் இன்றைக்கு நமக்கு தேவையே தவிர, வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம் உடன்கட்டை ஏறுதல். அதாவது கணவன் செத்துட்டான் அப்படின்னா மனைவியும் போய் தீயில வந்து உளுந்துடணும் அவனை எரிக்கும்போது. அப்போ இது வழி வழியாக வர்றது தானே, இது சடங்கு முறைகள் தானே, இன்னைக்கு எரிச்சிடலாமா? இப்படி பேசக்கூடிய அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தன் செத்தாம்னா எல்லாத்தையும் போட்டு எரிச்சிடலாமா? காலத்துக்கு தகுந்தாற்போல் மாற வேண்டும். இன்றைக்கு சமத்துவ நிலைகள் வந்து மேலவங்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் மனிதர்கள் தானே. பிறப்பின் அடிப்படையில் வந்து உயர்வு தாழ்வு கற்பிப்பதும், பிறப்பின் அடிப்படையில் ஒரு சாதியில் பிறந்துட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை வந்து வெட்டுறதும், அவனை வந்து கொலை செய்கிறதும் எந்த விதத்தில் நியாயம்? அப்போ இது ஒரு விழிப்புணர்வு பெற்ற சமுதாயத்தில் நவீன கண்டுபிடிப்புகள் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி நிலையில் வந்து நீங்கள் பழமையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது வந்து துடை தெரியப்பட வேண்டும்.
அனைவரும் சமம் என்கின்ற அந்த கருத்தாக்கத்துக்கு வரணும். இங்கே ஒரு ஆய்வின் அடிப்படையில் 90% வளங்கள் 10% இருக்கு. அப்போ 10% வளங்கள் 90% பேர்ட்ட இருக்கு. அப்போ இது எப்படி சமத்துவமாக இருக்க முடியும்? இது நிலையானதாக இருந்தால் எப்படி வந்து சமுதாயம் நிம்மதியாக இருக்கும்? இன்றைக்கி என்ன ஆகி போச்சு? கஞ்சா அடிக்கிறான், போதைப் பொருட்களுக்கு பழகி போயிட்டான், அங்கங்கே கொலைகள் நடக்குது, கொள்ளைகள் நடக்குது. இப்படி ஒரு வீட்டை வந்து பூட்டிட்டு கூட வெளியே போக முடியல, வீடை புகுந்து திருடிட்டு தான். இத்தனை பவுன் நகை கொள்ளை, அத்தனை பவுன் நகை கொள்ளை, அங்கே லஞ்சம் வாங்கியவர் கைது, இங்கே லஞ்சம் வாங்கியவர் கைது, இதெல்லாம் ஏன் உருவாகுது? இந்த மாதிரி குற்றவாளிகள் அது அரசு துறையில் இருந்தாலும் சரி, அரசு துறையில் இல்லாத இப்போ வேலையே இல்லாத அந்த சமூக குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, இதை ஏன் பண்ணுறான்? அவனுக்கு ஒன்றும் இல்லாத போது தான் பண்ணுறான். அவனுக்கு தேவை இருக்குது, அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கான களம் இல்லை, அவனுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அவனுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது தான் அவன் என்ன பண்ணுறான்? கொள்ளையடிக்கிறான், கொலை செய்தான், வீடு புகுந்து திருடுறான், சங்கிலே அறுத்துட்டு போயிருதான், இப்படியான பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிருதான். அப்போ இப்படியான மனநிலைகளை உருவாக்குறது இது. ஒரு ஒரு மனிதனை வந்து திருடனாகவோ கொள்ளைக்காரனாகவோ கொலைகாரனாக உருவாக்குது எது? இந்த சமூக அமைப்பு முறை. அந்த சமூக அமைப்பு முறையை வந்து நீங்கள் கேள்வி எழுப்பாமல் அந்த அந்த சமூக அமைப்பை வந்து இப்படித்தான் இருக்கணும்னு சொல்கிற சமுதாய அமைப்பு வந்து அந்த கருத்தியில் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிக்கணும், கொலை செய்கிறவன் கொலை செய்யணும் அப்படின்னா வந்து அது இதில் நிலையானதாது இந்த சமுதாயம் அப்படி இருக்கணும் அவசியமா? ஊழல் பெருகி போச்சு, இந்த ஊழல் நியாயமானது அப்படின்னு சொல்கிறது தான் சனாதனம் இல்லையா? அது ஒரு மதம் சொல்லுது ஊழல் வந்து நியாயமானது அப்படின்னா அது ஏற்றுக்கக்கூடியதா? இது நிலையான ஒரு சமுதாயமா? நிலையான சமுதாயமாக இருந்தால் என்ன ஆகும் நிலைக்கு? ஒரு மாற்றம் வேண்டாமா? கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கணும், பணத்தை பறி கொடுக்குறவன் பறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து நிலையானதெல்லாம் வந்து எங்கள் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நிலையான சமுதாயம் என்றுமே கிடையாது. சமுதாயம் என்பது மாற்றம் அடைந்துக்கிட்டே வரக்கூடியது. அந்த மாற்றத்தை உள்வாங்கணும். மாற்றத்தை உள்வாங்கி அனைவரும் சமம், அனைவருக்குமான சம வாய்ப்புகள் வேணும், அனைவருக்குமான வேலை, அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான அந்த அடிப்படை உரிமைகள் வந்து கண்டிப்பாக வேணும். இந்த அடிப்படை உரிமைகள் வந்து சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் மறுக்கப்படும் போது தான் அங்கே பிரச்சனை வருது. அப்போ இந்த மறுக்கிற அந்த கோட்பாடுகளை தான் இந்த மதங்கள் தூக்கி பிடிக்குது. அப்போ இந்த மத கோட்பாடுகள் வந்து தவறு. அப்போ இந்த மத கோட்பாடுகளை மீறி அதை ஒழிக்கணும்னு சொல்கிறது சரியானது தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சனாதனம் நிலையான அப்படிங்கிற அந்த பொருள் அடிப்படையில் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அனைத்தும் மாறக்கூடியது, சனாதனமும் மாறக்கூடியது.